ज्योति आंमी पेम अमनापुर दनशेखर अंपान वाक वी ज्योति यूट्यूप पार्टक उलगंगूमकूर इन ज्योति आंमी पेम उल्ल महिच्ची सदसम सेलवे इनके नाम वीडियो पाक सब्सक्राइब नेर पाक नाम नो अम वारी महिचिया अधिपति धनुष राशियை சேர்ந்தவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மற்றவருடைய வாழ்வாதாரத்தை யோசிக்கக்கூடியவர்கள் எதையும் கையில் வைத்து பார்க்காதவர்கள் தனம் அது தனுஷ் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அதே கும்பம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது லாப நோக்கத்தோடு பழகுவது லாபம் இல்லாதவர்களோடு பழகுவதை நிறுத்திக் கொள்வது நல்லது என்று நினைப்பது ஆனால் நிறைய மன சஞ்சலத்திற்கு ஆளாவது மற்றவர்களோடு சில விஷயங்களை மெருகூட்டி பேசுவது காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து செயல்படுவது அதே நேரத்தில் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகம் சந்திரன் கடகம் என்பது பலகால் ராசி நிறைய வீடு வாங்கணும் கார் வாங்கணும் சொத்து வாங்கணும் பங்களா வாங்கணும் ஜாலியா வாழணும் ஹாயா இருக்கணும் அப்படி நினைக்க கூடியவங்க தான் ஆனா அவர்களையும் அந்த மன அழுத்தம் மன இறுக்கம் விட்டு வைப்பதில்லை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதில்லை கொஞ்ச நாள் நல்லா மகிழ்ச்சியா இருப்பாங்க கொஞ்ச நாள் உடல் ஆரோக்கியம் குறைபாடு வரும் அல்லது யார் மூலமாவது ஏதாவது மன கஷ்டத்தை மனசை அழுத்தக்கூடிய பிரச்சனை தலையெடுக்கும் அப்ப நல்லா இருக்கிற அவங்களுக்கு வாழ்க்கையில புயல் அடிச்சிற மாதிரி வரும் சம்பந்தமே இல்லாத பிரச்சனை நம்ம வந்துட்டு வரோம் அது சுபசானம் சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அந்த தாயினுடைய அற்புதத்தை சொல்லக்கூடிய கடகத்தை பற்றி சொன்னார் இப்போ இவர்களுக்கெல்லாம் கோச்சார நிலை நன்றாகத்தானே இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8ல இருக்கக்கூடிய குரு இந்த 11ஆம் மாசம் 9க்கு போயிருவாரு ரிஷப ராசிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ 9ல இருந்த கேது मन मन भय कंपाशि कंभ राशि की विरय शनि ओडे धारा कंभ राशि सर्दी இடமோ வீடோ எதையாவது பண்ணுங்க அது உங்களை வாழ்க்கையில வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய இடத்துக்கு உங்களை எடுத்து செல்கிறது அப்ப அந்த அற்புதமான இடத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறதுக்கு இது ஒரு சரியான தருணம் வீடு கட்டுங்க இடம் வாங்குங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான கால கட்டங்களை இந்த கால கட்டம் கும்பத்திற்கு வழங்க இருக்கிறது நீங்க வீடு கட்டுங்க சரி இப்ப கன்னிக்கு 4ஆம் இடத்துல சனி 4ஆம் இடத்துல குரு கன்னி ராசியை சேர்ந்தவர்களும் இடம் பொருள் வீடு பாசல் வாங்கலாம் விற்கலாம் கட்டலாம் எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி ஏன்னா அந்த 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பை பெறுகிறது
அதே மாதிரி சிம்மம் சிம்மத்துக்கு ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருந்த குரு ஆறுக்கு போறாரு, சனி ஆறுக்கு போயிட்டாரு, சிறப்பு தான். இந்த குரு ஆறுல போற போது இந்த பதினாறு மாசத்துக்கு அப்புறம் இந்த சிம்மராசியை சேர்ந்தவருடைய நகையெல்லாம் பேங்க் அடகு போகக்கூடிய வாய்ப்பை தரும். அதுல கவனம் தேவை, ஏதாவது ஒரு வகையில கடன்பட வேண்டி வரும். அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணலாம், இடமோ வீடோ சுப விரயம் பண்ணினா நம்முடைய விரயங்கள் அதுல போயிடும், தேவையில்லாத விரயத்தை நமக்கு ஏற்படுத்தாது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு சிக்கல்ல மாட்டி யாருக்காவது ஒரு பணத்தை வாங்கி கொடுத்து மாட்டிக்குவோம், அல்லது நம்ம ஒரு பொருளை வாங்கி விற்கிறேன், கொள்முதல் பண்றேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கொஞ்சம் வியாபாரத்தை கொடுத்துட்டு மாட்டிக்குவோம். அந்த சிக்கல் தராம இருக்கிறதுக்கு இது ஒரு சரியான தருணம். அப்ப நீங்க இடம் பொருள் வாங்கலாம், வீடு வாசல் கட்டுறது உங்களுக்கு நல்லது. அப்ப நம்ம சில விஷயங்களை அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ மிதுன ராசியை பாருங்க, உங்களுக்கு எட்டுல போய் குரு மறைகிறார், எட்டுல போய் சனி மறைகிறார். அப்ப ஆயுஷ் ஸ்தானத்துல போய் எட்டாம், அப்ப அஷ்டம சனி அஷ்டம குரு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் மிதுன ராசியை சேர்ந்த இந்த காலகட்டத்துல, எதுவும் பண்ணாதீங்க. வீடு கட்ட போறேன்ற வேலையை பார்க்காதீங்க, இடம் வாங்க போறேங்கிற வேலையை பார்க்காதீங்க, எந்த விஷயத்தையும் பார்க்காம நீங்க அமைதியா இருங்க, தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கோங்க, உடல் ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க, போக்குவரத்துல கவனமா போங்க. இதுவே உங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு வரும். மீனராசியை சேர்ந்த நண்பர்களே, உங்களுக்கு ரொம்ப சிறப்பா தான் இருக்குதாண்டு, நீங்க பயப்பட வேண்டியதில்லை. எந்த புதிய முயற்சியையும் தாராளமாக எடுக்கலாம். கடன் பிரச்சனையை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருவீர்கள், மிகப்பெரிய கடனில் இருந்து நீங்க தப்பிக்க முடியும். அதே மாதிரி நீங்க இடமோ பொருளோ வீடோ வாசலோ தாராளமாக கட்டலாம், சேர்ச்சிடலாம். வாழ்க்கையில பிரகாசமான காலம் இது, இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்த நபர்களுக்கு ஜென்ம சனி ஓடுது, ஜென்ம குரு ஓடுது. நீங்க இன்னொரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் காலத்துக்கு பொறுமையை நிலைநாட்டுவது ரொம்ப நல்லது. இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிட்டு அடுத்த பிரச்சனை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அதனால நீங்க ரொம்ப மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்டெப் ஸ்டெப்பா எடுத்து வைங்க. மகரத்துக்கு சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய பாதிப்பை தரமாட்டார், அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது மகரத்திற்கான விஷயம் கூட. விருச்சிகத்துக்கு நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா இந்த டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. நீங்க குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி பத்தி பயப்பட வேண்டியதில்லை. தொடர்ந்து வழிபாடுகளை செய்யுங்க, திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவர போறீங்க. துலாம் ராசிக்கு நீங்க பாத்தீங்கன்னா, துலாம்ல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் இடத்துல சனி, நாலாம் இடத்துல குரு. அப்ப சனியும் குரு சேர்ந்து நாலு இருக்காங்க. இப்ப நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பழைய வீடுகளை வாங்கி வேலை பார்க்கறேன் வைக்கிறேன்னு போய் பண்ணுவீங்க, அல்லது அதுல முயற்சிகள் பண்ணுவீங்க. இருந்தாலும் அந்த ஒரு வீடு கட்டுவீங்க, மேல ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. துலாம் ராசி சேர்ந்தவங்க பழைய வீட்டிலேயே இன்னும் வீட்டை விரிவு பண்ணுவீங்க, அல்ல வீட்டை புதுசா கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு கொஞ்சம் கிளீன் பண்ணி நல்ல சுத்தமா நல்ல வீடா ஆக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு தரும். ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு சின்ன குச்சிலோ அல்லது மேல மாடியில மேல மே மாடி எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கறது துலா ராசிக்கு உள்ள காலகட்டம். நீங்க தாராளமா அதை பண்ணலாம். அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு, ஐந்தாம் இடத்துல சனி, கண்டிப்பா நல்லா இருக்கும், பாக்கியஸ்தானம். நீங்க இப்ப என்ன முயற்சி வேணாலும் பண்ணுங்க, இதுவரைக்கும் தடைபட்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் மாறும். கண்ணுக்கு இனி புதிய முயற்சிகள், புதிய வண்டி வாகனங்களோ அது இடம் பொருளோ சொத்து சுகங்களோ வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாராளமா கண்ணிக்கு நல்லா இருக்கு, நீங்க என்ன முயற்சி வேணாலும் இப்ப நீங்க பண்ணலாம். சிம்மம் என்ன செய்யலாம், சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக ஆறாம் இடம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அதனால உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆறாம் இடத்துல போய் குரு போய் உட்கார்ந்துருக்கனால கொஞ்சம் கடன் பிரச்சனைகள்ல ஏதாவது நகைகள் அடகு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கணும், அதை கவனமா பாத்துக்கோங்க. மத்தபடி கடகத்துக்கு பாத்தீங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்திருக்கு, தர்ம கர்மாதி யோகம் அது. அது கடகத்தை சனி பார்த்தாலும் குருவும் சனி சேர்ந்து பார்க்கறதுனால நல்ல யோகம் தான் அது. நீங்க வெளிநாடு போறதுக்கோ அல்லது வெளியூர் போறதுக்கோ அல்லது இடமாற்றங்களை செய்வதற்கோ ஒரு சரியான காலகட்டம் இது, ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதுல நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. மேஷம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு. பத்தாம் இடம், பத்தாம் இடத்திலேயே குருவும் சனி இருக்காங்க, தர்ம கர்மாதி யோகம், செய்யக்கூடிய தொழிலே வெற்றி அடைய முடியும், மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். நாம ஏதாவது புதிய தொழில் தோங்கணும்னு இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்ததா நீங்க புதுசா விரிவு பண்ணலாம், அந்த தொழில நல்ல ஒரு வெற்றியவும் காணலாம். அதே மாதிரி ஒரு புதிய தொழில் அல்லது ஒரு புதிய இடம் அல்லது ஒரு புதிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி பெருசா அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக இந்த மேஷத்திற்கு தரும். நான் கலந்து கலந்து அடிச்சு சுத்தி சுத்தி வந்திருக்கேன், ஒவ்வொரு ராசியா வரல, மாறி மாறி வந்திருக்கேன். எல்லாரும் நீங்க ஃபுல்லாவே பாருங்க. இது வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய பாதிப்புகளை தரக்கூடிய அளவுக்கு யாருக்கும் பெருசா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நார்மலா தான் இருக்கு, நார்மலாவே நீங்க பண்ணிக்கலாம். அதனால நீங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்களுக்கும் நல்லாவே இருக்கு.
ரொம்ப ஒரு பெரிய பாதிப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நம்ம அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இல்லங்கள்ல வீட்டுல காலையில எந்திரிச்சு சுப்பிரபாதம் அல்லது ஏதாவது ஒரு தெய்வ பாடல்களை நம்ம வீட்டுல ஒலிக்க விடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம வீட்டுல விளக்கேத்தணும், விளக்கேத்தி சாமி கும்பிடுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டுல நீங்க பண்ணிக்கிற போது நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியும். நம்ம வீட்டுல காலைல எந்திரிச்சு முடிந்த அளவிற்கு பக்தி பாடல்களை ஒலிக்க விடுங்க, காலையிலையும் மாலையிலையும். வீட்டுல ரெண்டு வேளையும் விளக்கேத்தி நீங்க சாமி கும்பிடலாம், காலையிலையும் கும்பிடலாம் அல்லது 6 மணிக்கு மேலையும் கும்பிடலாம். அப்படி முடியாதவர்கள் ஒரு தடவையாவது செய்யுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன், ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன். இப்படி எப்படி இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.